நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா இந்த தீபாவளியில இருந்து சாய்ப்பா கொடுக்க போறாங்க. நீங்க நினைக்கிற நினைப்பு எப்படிப்பட்டது அப்படின்றது மிக அவசியம். இது வந்து சந்தோஷப்படுறதுக்கும் இங்க இடம் இருக்கு. நான் நினைச்சதால என் வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறிடுச்சே அப்படின்றதுக்கான அச்சமும் இங்க இருக்குது. நம்ம கண்களை திறந்து வச்சு நடந்தாதான் நம்ம சரியான பாதையில் நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்புகளுக்குன்னு ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணை திறந்து வச்சாதான் நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். கண்களை மூடுனா டெஃபினட்டாக எந்த காட்சியும் தெரியாது. அதனால் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு சாய்ப்பாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வார்த்தைகள் இந்த பதிவில் நிச்சயமாக இருக்கு. நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் இன்னுமே சிறப்பாக அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த குறைவும் இல்லாமல் செய்யணும்னு சொல்லி நான் சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் திவாலி. ஓம் சாயிரா, ஓம் சாயிரா. சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நினைத்ததை நாம் அடைய முடியும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக சாய்ப்பா தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் அப்படின்னா அதுவும் நடக்கும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவர் தருவார். நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக சாய்ப்பா உங்களுக்கு, நீங்கள் எந்த அளவில் நினைக்கிறீங்களோ அந்த அளவில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். இது சத்தியமான உண்மைகள். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு வரியோ முக்கியமானது இன்றைக்கி கொடுக்குறோம் ஆடியோஸில். ஏன்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறணுன்றது சாய்ப்பா விருப்பம், நமக்கும் அந்த விருப்பம் இருக்குது. இந்த தீபாவளியாவது நல்லா இருக்கணுமேனு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த தீபாவளி சில பேருக்கு நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்லை. எனக்கு இது எல்லாமே தெரியும். அடுத்த தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் இங்கே நடக்கத்தான் போகுது. நீங்கள் எழுதி வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சாய்ப்பாக நடத்தி வைக்க தான் போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அவர் கேட்கக்கூடிய அதில் ஒன்றே ஒன்று தான், நீ கேட்ட அத்தனையும் நான் கொடுக்குறேன், ஆனால் உன்னோட வாழ்க்கை முறையை நீ கொஞ்சம் மாத்துறியா. மாற்றிட்டா நீ கேட்டதை என்ன, நீ கேட்காததை கூட நான் தர வேண்டியது தான் ஒரு அப்பனோட கடமைன்னு சொல்லி அவர் அந்த கடமையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்றைக்குமே கடவுள் கொடுக்குற வாக்குறுதியை மீறவே மாட்டார். நாம் எங்கே அவர் மீறிட்டார்னு நினைக்கிறோம்? நாமளாக சில விஷயத்தை கேட்குறோம், நாமளாக முடிவு பண்ணிட்டோம், நான் கேட்டதை அவர் கொடுக்கல, அதனால் இந்த கடவுள் கட்சியை நான் பேச மாட்டேன்னு சொல்லி வேறு கடவுளை தேடி போகிறோம். அங்கேயும் நிற்கிறோம், அங்கேயும் கேட்குறோம், அங்கேயும் நடக்கலை, அங்கேயும் திரும்பி வந்து வேறு இடத்துக்கு போறோம். இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை மனுஷங்களும். ஆனா இன்னைக்கு மனசுல ஒண்ணு ஆழமா வைங்க, நான் நிச்சயமா நினைச்சத சாய்ப்பா தராரு,
என்னால் முடியும் அப்படின்னு அதை மட்டும் உள்ளே வைங்க. உங்களோட கனவுகள் கூட நினைவாகக்கூடிய வாய்ப்புகளை இங்கே சாய்ப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் பலப்படுத்துங்க. ரெண்டாவது, உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பலத்தையும் பலப்படுத்துங்க. எது தேவையான விஷயமா இருக்கோ அதை பற்றி மட்டும் நம்ம நினைக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறதோ அச்சப்படுறதோ இல்லை எப்படி நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறதோ நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்திருக்கு. அது இருந்ததால் மட்டும்தான் நம்மால் கரெக்டான வாழ்க்கை வாழ முடியல. அதனால் தேவையில்லாததை நாம் நினைக்கவோ கேட்கவோ சொல்லவோ செய்யவோ கூடாது. தேவையான விஷயங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிம்பிள் பண்ணுங்களேன். நல்லா பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை அவன் சரி பண்ணாவே மற்ற எல்லா விஷயமும் கிடைக்கும். தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு தான் மனுஷனோட புத்தி அலையுது. மனசும் புத்தியும் படாத பாடுபடுது ஒரு மனுஷங்கிட்ட. விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனோட மூளையும் மனிதனுடைய மனதும் எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருக்கு. என்னத்தை தான் சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. 24 மணி நேரமும் இந்த மனசு இருக்கு. அது பைத்தியக்கரத்தனமான வேலையில மட்டும்தான் கவனத்தை செலுத்துது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்மள உலகத்துல ஏன் இப்படி பாக்குறாங்க தெரியுமா? நீ ஒன்னுத்துக்கோ லாய்க்கு இல்லை, நீ தோத்துட்ட, நீ ஒரு சரியான பைத்தியக்கார, உனக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகாது, நீ ஒரு துரதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இல்லை, சொல்வதற்கான காரணத்தை யாரு இதுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுனா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மனசு, அது நினைக்கக்கூடிய விஷயங்கள், அது என்ன நினைக்குதோ அதை நம்ம செய்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? மனதோட சக்தின்றது பெருசு, அது சாதாரணமாக எடை போடாதீங்க. உங்க மனசோட சக்தி இருக்க அது மிக பெருசு. அதை எந்த காரணத்தை கொண்டு லேசா மட்டும் அதை எடை போடாதீங்க. நீங்க என்ன எல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த மனசு நினைச்சதால மட்டுமே. வேகமா போனா நான் விழுந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் போறீங்க, ஒரு நாள் விழுந்துடுறீங்க. ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப அதை நினைக்கிறீங்க. என் வாழ்க்கையில் ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை ஒரு நாள் நினச்சா பரவாயில்ல. எப்பப்பெல்லாம் நீங்கள் ஆனந்தமான ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அப்பையும் நினைக்கிறீங்க. எப்பெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அப்பையும் நினைக்கிறீங்க. ஒரு சைராம் சொன்னாங்க, நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சைராம், எனக்கு கட்டும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லிச்சான். எப்படி சொல்லும் மனசு? மனசுக்கு ஒரு வேலையே இல்லையா? மனசு சொல்றதை கேட்குறீங்களே, கடவுள் சொல்றதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கடவுள் சொன்னதை கேட்டிருந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாமே. கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சு, கட்டி முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனை வரும்னு கரெக்டாக எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சில பேருக்கு இதை சொல்கிறதால பெருமை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன நினைச்சாலும் நடக்குது, என்ன சொன்னாலும் நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களே நினைக்க மாட்டீங்களா? ஏன் நல்ல விஷயங்கள் நடக்கலை? ஏன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை நினைக்கிறத ரொம்ப குறைச்சல்,
கெட்ட விஷயத்தை நினைக்கிறத ரொம்ப அதிகரிக்குது. எது அதிகமோ அதுதானே. ஒரு நாட்டோட பிரதமரையோ முதல்வரையோ யார் உட்கார வைக்கிறது? யாரு எந்த மனுஷனுக்கு அதிகமா ஓட்டு போட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ உங்க எண்ணங்கள்ல எது ஜெயிக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. ஏதோ திடீர்னு ஒருத்தவங்க சொன்னதால அவங்கள நான் சொல்கிறேன் இன்டைரக்டானு நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களை குத்தி காட்டுறது என் வேலை கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எழுப்பி உங்கள் வேக வேகமாக ஓட வைக்க வேண்டியது தான் என்னோட வேலை. நீங்கள் மட்டும் சொல்லலை, நிறைய பேர். உங்களுக்கு மட்டும் இந்த ஞானோதயம் பிறக்கலை, நிறைய பேருக்கு அந்த ஞானோதயம் பிறந்திருக்குது. ஆனால் பிறந்த அத்தனை பேருக்கும், சாரி, ஞானோதயம் பிறந்த அத்தனை பேருக்கும் நல்ல விஷயத்துக்காக பிறக்கலை. கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்றதில் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னா நம்ப மாட்டோம், உனக்கு கெட்டது நடக்க போகுதுன்னா பதறி அடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவன் கண்டிப்பாக தண்ணி வண்டியாக இருப்பான். அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனுக்கு அவ்வளோ தூரம் மரியாதை பண்ணி இது என் வீட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தோஷத்தை கழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொன்னால் அவன் கூட கூடையாக சொல்லுவான். வாங்கிட்டு போன மகராசை ஒரே ஒரு தகடு தட்டிலையும் ஒரு குங்குமத்தையும் ஒரு தாயத்தையும் கட்டிட்டு அடுத்த தடவை வரும்போது உங்கள் வீடு எப்படி இருக்க போதுன்னு நான் பார்க்குறேங்க, அப்போ எனக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போவான். போனவன் தான் அடுத்த தடவை வரும்போது உங்கள் அவனோட கெட்டப்பே மாற்றி வச்சுருப்பா. நாம் மறந்துருப்போம். ஏன்னா அவன் நல்லதை சொன்னால் நீங்கள் உள்ளே கூப்பிடலை, அவன் கெட்டதை சொன்னால் உள்ளே வந்து கூப்பிட்டு அவனை கடவுள் மாதிரி பாவிச்சு செஞ்சோம்ல. அதான் புரியுதா, மனுஷனுடைய மனசு எந்த வீணா போன விஷயத்தை நினைக்குதுன்னு. எப்பெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நடந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இது நடக்குமா நடக்காதா, நடந்தா பரவாயில்லையே, நடக்காம போயிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ நெகட்டிவ் ரோல்ஸ், நெகட்டிவிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கே எந்த மனுஷனும் பாசிட்டிவிட்டிக்காக கொடுக்கறது இல்லை. நெகட்டிவிட்டிக்கு பயம், பாசிட்டிவிட்டிக்கு பயமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. ஒன்று சொல்கிற, நெகட்டிவிட்டி யாராவது இங்கே பவர்ஃபுல் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க, நீங்களும் அப்படி சொல்லாதீங்க. நெகட்டிவிட்டியை விட பாசிட்டிவிட்டி பலம் வாய்ந்தது 100 மடங்கு. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியை யாரும் மனசில் ஏற்றுக்கல. அதே ஒரு அதனால தான் யார் இதில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலை. பாசிட்டிவாக வாழ்கிறவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப சில பேர். அவங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் எண்ணம் கொண்டவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ஒரு வருஷத்தில் நீ கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா அவன் பாசிட்டிவாக இருக்கான். அதனால் அவன் ஒரு கூட்டத்தை சேர்க்குறான். கூட்டத்தை சேர்த்தா அந்த கூடின கூட்டம் அத்தனை மனிதர்களும் வாழ்க்கையில் பயந்தவங்க, ஏதோ ஒரு விதத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், அன்பேசாய குடும்பத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தில் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாமே சவேரி பக்கா கிளியராக இருக்கணும். இதை நீங்கள் செய்வீங்களா? எதை செய்யணும், எதை செய்ய வேண்டியதையோ அதை செய்யணும். செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் பிரித்து பார்த்தா எதெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாதவைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த நிமிஷம் கூட புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வருஷமாவது நம்ம கொஞ்சம் தெளிவு பெறலாமே. ஒரே நாளில் உங்கள் மனசு மாறாது. இங்கே நிறைய பேருக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனைங்க.
நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யற வாழ்க்கையில சேஞ்சஸ் இல்லை. நான் திருப்பி கேட்டேன், எத்தனை நாளுமா செஞ்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, பட் இன்னும் ரிசல்ட் வரல. ஐ நீட் ரிசல்ட். நான் சொன்னேன், எம்மா நான் கடையாக வச்சுருக்க, நீங்கள் ஒரு பொருளை கேட்டிங்கன்னா எடுத்து உடனே கொடுத்து அதை விலை பேசி விற்கிறதுக்கு, இது மன சம்மந்தப்பட்டதுமா, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எடுத்த உடனே சட்டுன்னு வந்துச்சுன்னா அது வேல்யூ கிடையாது. தூரமாக இருக்கிற சாமியை தான் நம்ம வேல்யூவாக நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற சாமியை நம்ம மதிக்கிறது கூட கிடையாது. பெருமாளுக்கு திருப்பதியில் போய் தான் சாமி கும்பிடணுமா, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய பெருமாளை சாமி கும்பிட்டா பெருமாளுக்கு காது கேட்காதா, இல்லை சக்தி இல்லையா, இல்லை அங்கே மந்திரங்கள் உச்சரிக்கப்படுவது இல்லையா, இல்லை ஆகம விதிப்படி எதுவும் பூஜை நடக்கிறது இல்லையா, எல்லாமே நடக்குது இல்லை. அப்புறம் ஏன் அவ்வளோ தூரம் போய் சேர்றோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை, அங்கே தான் சக்தி இருக்கு. அப்போ இங்கே சக்தி இருக்கானா? இருக்கு. அப்புறம் அங்கேயும் போகிறேன்னா இது பதில் தெரியாதுல்ல. அது மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கு வேல்யூ நம்ம என்றைக்கும் கொடுக்க மாட்டோம். நம்ம மனசில் சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு விஷயமா, மாற்றிட்டா நடந்துருமா? மாற்றினா நடக்கும். சரி, எத்தனை நாள் ஆகும்? அந்த டைமிங் கேட்குறவங்கள நான் நிச்சயமாக சொல்கிறேனே, அவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க சாயப்பா கிட்டலாம். ரெண்டு வாரத்தில் நடந்துருமா, மூணு வாரத்தில் நடந்துருமா, நாலு வாரத்தில் நடந்துருமா, ஆறு மாதத்தில் நடந்துருமா, ஒரு வருஷத்தில் நடந்துருமா, டைம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கும்பிட்றேன். நீங்கள் கும்பிடவே வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு போங்க. என்ன இது டைமிங் டியூரேஷனு? பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக செய்யக்கூடாத தப்புகளையும் தவறுகளையும் செஞ்சுட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் கண்ணீர் விட்டுக்கிட்டு வாழ்க்கையில் மாறணும்னா ஒரே வாரத்தில் எப்படி மாற முடியும்? மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். இது ரத்தத்திலே ஊர்னது, பரம்பரை பரம்பரையாக வந்தது. இந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த எனர்ஜியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜீன் வயசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக நம்ம மாற்றலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு சீக்கிரம் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கடவுள் பொறுப்பு இல்லை. இப்போ மட்டும் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது தப்பிக்க தானே கடவுள்கிட்ட வந்திருக்கோம். நல்லா இருக்கும்போது வந்தோமா? நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம பெற்றவங்க கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம பாட்டி தாத்தாக்கள் கூப்பிட்டுருப்பாங்க, இன்னும் பெரியவங்க எத்தனையோ பேர், அத்தனை பேரும் வாடா வந்து சாமி கும்பிடு, வாமா வந்து சாமி கும்பிடுன்னு இருப்பாங்க. காது கேட்கலல்ல, சாமியா? சாமிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம்ல. ஆனால் எனக்கு பிரச்சனைன்னு வந்தவொடனே எந்த கோயில் பக்கம் போகிறது, எந்த மதமாக இருந்தாலும் ஓகேன்ற அளவில் நம்ம போயிட்டோம். ஆனால் பிரச்சனையை சமாளிக்க முடியல, பயந்து போய் நிற்கிறோம். அப்போது பயந்து போய் நிற்கிறோம், இன்னும் பரபரப்பாக தான் இருக்கோம், இன்னும் நிதானம் இல்லை. நிதானத்தை கடைப்பிடிக்க பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். முடியவே முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை, முடியும், முடிஞ்சே தீரும். நான் தான் சொல்லணே, நீங்கள் நினச்சது நடக்கணும்னா என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம். ஒரு சைடு நடக்கும்னு நம்புகிறீங்க, இன்னொரு சைடு நடக்காதுன்னு நம்புகிறீங்க, எப்படி? உங்களுக்கு நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும்னு நினச்சா நடந்தே தீரும் நம்புங்களே, ஏன் அதில் ஒரு கேள்விக்குறி? புள்ளி வைங்க, நடந்துடுச்சுன்னு நம்புங்க. அது எப்படிங்க நடக்காத விஷயத்த நடந்துடுச்சுன்னு நம்புறது? இது அருமையான கேள்வி, இது சூப்பரான கேள்வி. நடக்காத விஷயத்த நடந்துடுச்சுன்னு நம்புங்கன்னா நடக்கலையே, இன்னும் நான் பிரச்சனையில தானே இருக்க அப்படின்னு நீங்க கேட்குற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நடக்காத விஷயத்துக்கு நீங்க மட்டும் நம்பலாமா? அப்ப நீங்க நம்பி நீங்க ஜட்ஜ் பண்றீங்கல்ல, எங்கே இந்த விஷயம் நடந்துடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடுமோன்னு. நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் இந்த பயம்? ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது அது நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், இது நடக்காதுன்னு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் நீங்கள் ரெண்டாவது ரகத்தை தேர்ந்தெடுத்தீங்க, அப்போ அதுக்கு உங்களுக்கு நினைக்க தோணுது.
அப்போ திருப்தியாக நடக்கும்ன்ற விஷயத்துக்கு ஏன் நினைக்க தோணலை? இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை மைண்டில் புரிய வச்சா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். அப்போது மனசில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மனசு வேற உடம்பு வேற இல்லை. இன்னைக்கு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கும். ஸோ வெரி பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். இந்த ஆடியோஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தயவு செய்து கொஞ்சம் டைம் எடுத்து கேளுங்க. லைஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அதில் தான் இந்த ஒரு ஆடியோவும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக வரும். அதேமாதிரி ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. பாதியில் கேட்குறதாலையோ கால்வாசியில் கேட்குறதாலையோ எந்த பலனும் முழு பலனை கிடைக்காது. ஏன்னா இது ஒரு பொருள் இல்லை. கடையில் வாங்கிட்டு இந்த பக்கம் கைத்த கட்டி அந்த பக்கம் கைத்த கட்டுற பொருளை எந்த இடத்துல விற்குதுன்னு நான் சொல்லலை. இது மனம் சம்மந்தப்பட்டது. நான் 30 நிமிஷம் பேசினாதான் உங்களுக்கு சில கான்செப்ட் புரியும். 20 நிமிஷம் பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஆடியோ நிறுத்தினா கூட ஓகே, எல்லாரும் சாயப்பட அருளால் நல்லபடியாக நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆழமாக புரிய வைக்கணும்னா நான் ஆழமாக பேசி தான் ஆகணும். நாளைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்களும் என்ன மாதிரி பேசணும், இன்னும் 10 பேர் மாறணும்னு. இந்த உலகத்தையே நம்ம மாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. அதுக்குண்டான முயற்சிகளை நான் இறங்கினதான எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பெயரளவுக்கு சொல்லக்கூடாது, உள்முகமாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை நீங்கள் சரி பண்ணணும். இன்னையிலேருந்து ஒரு விஷயத்த சாயப்பா முன்னாடி ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிக்கோங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ சாயப்பா அதை கொடுப்பாரு. நாம் என்ன அதிகமாக நினைக்கிறோமோ சாயப்பா அதை கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் மனசை பொறுத்து. எனக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னா சாயப்பா என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே இவங்களுக்கு கஷ்டம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதனால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது தான் உனக்கு பிடிக்குதோன்னு சொல்லி கஷ்டத்தை கொடுப்பார். என் உடம்புல அந்த நோய் தீரவே இல்லை அப்படின்னா உனக்கு அந்த நோய் பிடிக்குதுன்னு சொல்லி அந்த நோயை கொடுப்பாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அவரு? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அவர் கொடுக்குறாரு. அப்போ எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதை தான் அவர் கொடுப்பார். ஸோ பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வக்கீல் மாதிரி இருக்கணும். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்க, காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைக்கிறீங்களா அது பிரச்சனையாக வரும். சண்டையை நினைக்கிறீங்களா சண்டையாக வரும். கடனை பார்த்து சலிப்பு விரக்தி வருதா அதே சலிப்பு விரக்தி தொடரும். நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது நடக்கவே நடக்காது. அப்போ இனி என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நான் தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்க தனியாக. என்ன செய்யணும் அப்படின்னா நாம் என்ன நினைக்கணுமோ அதை உருப்படியாக நினைக்கணும். எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அது சாயப்பா லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி, இந்த சில பிரச்சனைகள்லாம் நம்மளை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குச்சு. இல்லை தாக்கும்போது கடையில் எழுந்திரிச்சா ஒரு மாதிரி, என்னடா இது அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா, இன்னும் நைட்டு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சலிப்பு. ஆனால் அன்னைக்கு நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே இருக்கும் அந்த போராட்டம். யாரும் வரமாட்டாங்க, ஆனால் நம்ம மனசு அந்த போராட்டத்தை நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து திடீர்னு ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே போகும்போது நான் பழைய விஷயங்களை மறந்துட்டு அங்கே புதுசாக எல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க, எல்லாம் நம்ம பேசுகிறோம், சிரிக்கிறோம், பழகிறோம். அப்போ வந்து அது ஜாலியாக போகுது. ஸோ நான் தான் என் பிரச்சனைகள் தீரலை, ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா
அங்கே போனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக பார்க்காதவங்கள நம்ம பார்க்குறோம், ஒரு அன்பா அக்கறையா ஜாலியாக மனம் விட்டு சிரித்து இப்படிலாம் நம்ம இருப்போம் இல்லையா. அப்போது அன்றைக்கி நைட்டில் இருந்து ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் எல்லாமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே, அப்போ எங்கே வரணுமோ அங்கே வந்து தானே ஆகணும், அது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. ஒரு அரசன் எவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு போனாலும் அவன் அவன் இருப்பிடத்துக்கு வந்து தான் ஆகணும். அது மாதிரி தான் நம்மளும். ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை குடிசையில் இருக்கிறவங்க ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த மூணாவது நாள் நம்ம வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இல்லை, நான் நேற்றுலாம் அப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்க, இப்படி இருக்க முடியாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாப்பி, முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஷோ வாழ்க்கையா, மறுபடியும் அதே மாதிரியா. இந்த மண்டே பாருங்க, வேலைக்கு போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு போகிற சின்ன குட்டிங்க, இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஜாலியாக, அது இப்போ வேறு சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த தீபாவளிக்கு எல்லோரும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மைண்டில் இருப்போம். எல்லா சொந்தங்களை பார்க்க போகிறோம், ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்தது திங்க ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி, திங்கக்கிழமை இதை நோன்பு ஏதோ இருப்பாங்கல்ல, அதோட தீபாவளி முடிஞ்சது. செவ்வாய்க்கிழமை எல்லாரோடைய முகத்துலேயும் 1000 கிலோ துக்கம் துன்பம் இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு நாள் ஹாப்பியாக இருந்துட்டோம். அது மாதிரி அப்போ நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. இந்த நாள் எனக்கு இப்படி போயிடும் அப்படின்னு நினச்சா அது இப்படி போயிடுது. இந்த நாள் எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சா நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்கும்போது உங்கள் எதிரிகள் உங்கள் கிட்ட போராடினா கூட நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் நீங்கள் பலகீனமாக இருக்கும்போது உங்கள் எதிரிகள் உங்கள் கிட்ட வந்தால் நீங்கள் தோக்க தானே செய்வீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை எல்லாமே நினச்சி பார்க்கும்போது மனசில் நீ என்ன நினைக்கிற அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ என்ன நினைக்கணும், புத்திசாலித்தனமாக இங்கே உங்கள் வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ இதெல்லாம் நினச்சிதா வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இனி அழியறதுக்காக நான் வாழலை, இனி வாழ்வதற்காகவே நான் வாழ்வறேன். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு ஒரு ஆடு இருக்குது, கோல்கேட் டூத் பேஸ்ட்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச ஆடு எனக்கு, அது அது இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கைனா வாழணும், வாழ்க்கைனா வந்து எப்படி வாழ்கிறதுன்னு உட்காந்து கவலைப்படக்கூடாது. வாழ்க்கைனா வாழணும், 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 வாழ்ந்தே தான் தீரணும். அப்போ எனக்கு எப்படி வாழணும், பிடிச்ச மாதிரி வாழணும். பிடிக்காத மாதிரி வாழ்வதற்கு எதுக்கு வாழ்க்கை? பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி. இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவோ இல்லை நேற்று கொடுத்த ஆடியோவோ சொல்கிறேன், அது பொருளோ மனிதர்களோ இவங்கெல்லாம் விட்டுருங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, முதல்ல உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியம். அவங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எவ்வளோ வேணாலும் துக்கப்படுவேன்னா இது வேஸ்ட்டு, இது டைலாக்ஸ். இது அதுக்கு தான் சொல்கிறது, இந்த சினிமா சீரியல்லாம் பார்க்காதீங்க, சினிமா இல்லை சீரியல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு வில்லியோ இல்லை ஒரு சோகமோ நடக்கும், பார்க்காதீங்க. பார்க்காத வரைக்கும் நீங்கள் சேஃபு, பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது, மன ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்கும். இல்லையா ஒன்று ரெண்டு மட்டும் டீசெண்டாக பார்த்து அந்த சீரியல் முடிஞ்ச உடனே டிவி ஆஃப் பண்ணுறது புத்திசாலித்தனம், புத்திசாலிங்க தான் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது சீரியல் வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப விலாவரியாக சொன்னாங்க, தம்பி நான் ஒரே ஒரு சீரியல் பார்த்தோம்ப்பா, ஆனால் இப்போது எல்லா சீரியலும் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. எப்படிம்மா ஒரு சீரியல் பார்த்தவங்க எப்படி எல்லா சீரியலும் அடிமையாகினீங்கன்னா, 6 மணிக்கு ஒரு சீரியல் வருதுன்னா கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் போட்டுட்டாங்கன்னா கதை போயிடுமா. அதனால் என்ன பண்ணுவாங்க, 5:45 போட்டுருவாங்களா, ஏன்னா இவங்க மறந்துட்டாங்க, பிஸி ஆகிட்டாங்கன்னா. அப்போ 5:45 போட்டு அங்கே கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணி பண்ணி அப்போ 5:30 டார்கெட் பண்ணாங்களாம். அப்போ 5:30 சட்டுன்னு கதை போட்டுருவான்னு சொல்லி 5:20 ஆரம்பித்தாங்களாம். அப்போ அந்த சீரியலும் ஃபேமிலியோடு போயிடுச்சு. அடுத்தது நாளையும் 5:00
ஆரம்பிச்சிடும் ஒரு சில 4:45. ஸோ இப்படி தான் சீரியல் வளர்ந்த கதை அவங்க வாழ்க்கையில். போனால் போயிட்டு போகுது என்ன ஆகிட போகுது? கதை தான் அவங்க கிட்டத்தட்ட 10-15 எடுக்கிறாங்களே, எங்கேருந்து பார்த்தாலும் புரிய தானே போகுது. 2.5 மணி நேரம் பார்க்குற சினிமாவே புரியுது. பல வருஷம் பல தலைமுறை தாண்டி ஓடக்கூடிய சீரியல் புரியாமல போகுது. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் முன்னாடி அவங்க நடிக்கிறாங்களே தவிர அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த அங்கே நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியேவா இருக்கிறாங்க? வில்லன் நல்லவனாக இருக்கா, நல்லவன் வில்லனாக இருக்கான், எல்லாம் டேக் மட்டும்தான். டேக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை மறந்து, கேரக்டர்ஸ் மறந்து அவங்க பாட்டுக்கு ரோல் பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த அவங்களோட கேரக்டர்ஸோடு அப்படியே ஒன்றி இணைக்கிறீங்க. இதில் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் நிறுத்த வேண்டாம், அது வந்து தப்பாகிடும். அது கொஞ்ச நாள் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளேயும் அறிவுக்குள்ளேயும் புகுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு தெளிவு கிடைக்குமே தவிர நான் சொல்கிறதால தெளிவு கிடைக்காது. நான் சொல்கிறது அத்தனையும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா தான். ஏன்னா இங்கே நிறைய சைராம வந்து நீ சொல்கிறது 10 நாள் நான் செய்கிற பருணம் செய்யலைன்னா நான் சொல்கிறதால நீங்கள் செய்யக்கூடாது. நான் சொல்கிறதுல எது உண்மை எது சரி எது தப்பு, இது உண்மையிலே சரியான நம்ம அறிவை வந்து டச் பண்ணி அதுக்கு அப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தம்பி சொல்லுது செய்கிறோம், சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப ஹாப்பி தான். நான் வந்து நீங்கள் சொல்கிறதால அவனை வந்து நான் ஹாப்பின்றதுக்காக நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம யாரும் தலையாட்டி பொம்மைகள் கிடையாது, அறிவுபூர்வமான சாயப்பாவோட குழந்தைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவுபூர்வமான அறிவும் இருக்குது ப்ளஸ் சாயப்பாவோட குழந்தையாகவும் இருக்கும். ரெண்டு விதமான பலனாளிகள் நம்மெல்லாம், பயனாளிகள். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் 100% யூட்டிலைஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். அதில் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. இதை எல்லாமே நம்ம செய்வோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. எனக்கு இந்த ஆடியோ கொடுக்க கொடுக்கவே இன்னும் இதை உங்கள் வாழ்க்கையில் சரியாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை இந்த ஆடியோ டெஃபினட்டாக கொடுக்குன்ற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. இதை நம்ம செஞ்சிடலாமா? இந்த தீபாவளி கண்ணுக்கு நம்ம வாழ்க்கை முறையை மாற்றலாமா? காத்துக்கிட்டு இருக்கிற சாயப்பாவுக்கு நல்ல பதிலை உங்கள் செயல்கள் மூலமாக சொல்லுங்கள். அவர் சந்தோஷத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிட்டோம். நமக்காகவே வாழ்ந்த தந்தை, நமக்காகவே வாழ்ந்த தெய்வம், நமக்காகவே வாழ்ந்த குரு இன்னமும் சமாதியில் இருந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிட்டோம். சில விஷயங்களை மறைமுகமாக என்ன மாதிரி ஆளுங்க மூலமாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டோம். அவர் வாழ்க்கையில் அத்தனை பேரும் மேம்படணுன்ற ஒரு அக்கறையோட இரவும் பகலும் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் சாயப்பாவோட கனவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களதுன்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி அன்றைக்கே தயவு செய்து நம்மளோட சொந்தங்கள் ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நினச்சிக்கோங்க. ஸ்வீட்டு கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமே தவிர மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஏன்னா சின்ன வயசில் நிறையா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாதால தான் இந்த பிரச்சனை. அதனால் கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு இந்த நாளும் இந்த நேரமும் பத்தாதுன்றத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைரா. ஓம் சாயிரா.